கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண் அடிச்சுக்கிட்டு நாகதரத்துக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடவும் சோசியல் மீடியாவில் மிக பிரபலமாக அந்த வீடியோ வைரல் ஆனிச்சு. தமிழ்நாட்டில் அந்த வீடியோ பார்க்காதவர்களே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடியோ மிக பிரபலமாக இருந்துச்சு. அந்த டான்ஸுக்கு பின்னாடி வேறு அந்த பிஜிஎம் வேறு போட்டு விட்ட உடனே பட்டித்தொட்டி எங்கும் பரவணுச்சு. அந்த பட்டித்தொட்டி எங்கும் பரவினா தான் போதுமே, நம்ம யூடியூப் சேனல்கள்லாம் பிட்டி எடுக்கிறதுக்கு வீட்டுக்கே போயிடுவாங்க. அதுக்கும் இந்த பிஹைண்ட் வுட் சேனல் மாதிரி யூடியூப் சேனல்களை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆகிட்டால் உடனே ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இவருடைய வீட்டுக்கும் யூடியூப் சேனல்கள்லாம் போயிட்டு பிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பெரிய சாதனை பண்ணது மாதிரி அவரும் வந்து ஏதோ பேட்டி எடுக்க வந்த உடனே அவரும் அடிச்சு விட்றாரு, நான் சமூக சேவை பண்ண போகிறேன், எம்எல்ஏ எம்பி ஆகி சேவை பண்ணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை அடிச்சு விட்டுருந்தாங்க. நான் ஒன்றும் சும்மா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இல்லை, நான் கேம் விளையாடுறது மூலமாக மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இருக்குது அது இந்தியாவோட பெஸ்ட் கேமிங் வெப்சைட். அதில் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து 3000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ரீச் பண்ணுவாங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது, என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு 50 ருபீஸ் அங்கே ஃப்ரீயாக தராங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா என்னோடய பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த பெண் வந்து ஒரு ஆன்லைன் கேமுக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது ஆன்லைனில் வந்து காசை பிடுங்கிறதுக்காக சில கேம்கள்லாம் இருக்குது. நம்ம இந்த ரம்மி விளையாட்டு இருக்குல்ல, ஆன்லைன் ரம்மி, அதே போல் இதுவும் அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு தான். மக்கள்கிட்டேருந்து காசை பிடுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த ஆன்லைன் கேம். அந்த ஆன்லைன் கேமுக்கு நம்ம அம்மணி வந்து விளம்பரதாரராக வந்திருக்கிறார். இதுதான் அவர் பண்ணுற சமூக சேவை போல். இதே போல் தான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஜூலி போராடின போது நம்ம சில்லறையை சிதற விட்டோம். அதாவது வீரத்தமிழச்சி ஜூலி அப்படின்லாம் பட்டம்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் என்னாச்சு, அது வந்து பிக்பாஸில் போய் இந்த அன்றைக்கி செட்டில் ஆகிட்டாங்க அந்த அம்மணி. அவருடைய சுயரூபமும் வெளிப்பட்டுச்சு. அதே போல் தான் இந்த தற்போது இந்த ஒரே ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கிளிப்பை வச்சுக்கிட்டு அந்த பெண்மணி பிரபலமானாங்க. இந்த அதை வச்சுக்கிட்டு இந்தாப்போ காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் இந்த விளம்பரத்துக்கே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சமூக சேவை பண்ண போகிறேன், எம்எல்ஏ ஆக போகிறேன், எம்பி ஆக போகிறவன்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அநேகமாக இவரை வந்து அடுத்த பிக் பாஸில் கூட பார்த்தாலும் பார்க்கலாம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை.